பட்டாளச்சனையின் பிரதி தவிசாளர் எஸ்எம்எம் கனிவா பேசும் பொழுது சொல்லியிருந்தார், கல்முனையில் இருந்து ஒரு அங்குல காணியை கூட நாங்கள் விட்டுத்தர தயாரில்லை என்பதை பேசியிருந்தார். அட்டாளச்சேனையினுடைய தவிசாளர் பேசும் பொழுது கூட அதே கருத்தை, ஒரு அங்குல காணியை கூட அமானுல்லா அவர்கள் பேசும் பொழுது ஒரு அங்குல காணியை கூட விட்டுத்தர தயாரில்லை என்று பேசினார். கல்முனையிலே தமிழ் மக்கள் பந்தாறு குடிகள் அல்ல, பரம்பரை பரம்பரையாக அவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று 36,000 மேற்பட்ட மக்கள் 2018 கணக்கெடுப்பின்படியே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குள் 36,000 மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதோ 29 கிராம சேவர் பிரிவு இருக்கும் போதோ ஒரு அங்குல காணியை கூட விட்டு தர முடியாது என்று பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசிய இந்த கருத்து ஒரு இனவாதமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினால் நாங்கள் இனவாதியாக மாறிவிடுகிறோம். இதற்கு எந்த இவ்வாறான கருத்துக்களுக்கு எந்த தமிழ் அரசியல்வாதி ஆமாம் போடுகிறானோ அல்லது பேசாமல் இருக்கிறானோ அவன் அவர்கள் பார்வையில் நல்லிணக்கவாதியாக மாறிவிடுகிறான். எங்கள் இனத்துக்குரிய உரிமையை பற்றி நாங்கள் பேசும் பொழுது இவர்களால் நாங்கள் இனவாதிகளாக காட்டப்படுவதை பற்றி நாங்கள் எள்ளளவும் கவலைப்படவில்லை. இன்னொரு கருத்தை அட்டாளச்சேனையினுடைய பிரதி தவிசாளர் எஸ்எம்எம் கனிவா கூறியிருந்தார். வடமாகாணம் என்பது யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியாவை கொண்ட 5 மாவட்டங்களை கொண்ட வடமாகாணம் தமிழர்களின் தாயகம், தமிழர்களின் தாயக பகுதி. ஆனால் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை 3 மாவட்டங்களை கொண்ட கிழக்கு மாகாணம் முஸ்லிம்களின் தாயகம். கிழக்கு மாகாணம் முஸ்லிம் மக்களுக்குரியது, இது முஸ்லிம்களின் தாயகம் என்ற கருத்தை நேற்றைய தினம் அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தார். கிழக்கு மாகாணம் முஸ்லிம்களுக்குரிய மாகாணம், இது முஸ்லிம்களுக்குரிய தாயகம் என்று பேசியது மட்டுமல்ல, அவர் இன்னொரு விடயத்தை, அவர் மட்டுமல்ல நேற்று அங்கு பேசிய சில முக்கிய அரசியல்வாதிகள் கூட ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார்கள். அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய தலைநகர் கல்முனைதான், கிழக்கு மாகாணத்தின் தலைநகர் கல்முனைதான் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக பேசியிருந்தார்கள். பல அரசியல்வாதிகள் நேற்றைய தினம் ஊடகங்கள் மத்தியிலே கருத்து தெரிவிக்கும் போது இந்த கருத்தை கூறியிருந்தார். அதேவேளையில் அவர்கள் பேசும் பொழுது சம்பந்தர் ஐயா உட்பட சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட புகழ்ந்து பேசி என் போன்றவர்களை மிகவும் கடுமையாக இனவாதிகளாக சாடியிருந்தார். மட்டக்களப்பில் உள்ள வியாழேந்திரன் அவர்கள் எப்படி அம்பாறை மாவட்டத்துக்கு வர முடியும், எப்படி அங்கு வந்து பேச முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். கிழக்கும் நான் ஒரு கேள்வியை இவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். கிழக்குமான ஆளுநர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவையும் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்களையும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதினவர்களையும் பதவி விலகுமாறு கேட்கப்பட்ட போது, நீங்கள் ஏன் 22 பேரும் அந்த பகுதியை சாராத கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த, கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஏனைய முஸ்லிம் அமைச்சர்கள் நீங்களே உங்கள் பதவியை துறந்தீர்கள், பிரதேசம் என்று பார்த்தீர்களா, இல்லை ஒட்டுமொத்த முஸ்லிம் இனம் என்று பார்த்துதான் நீங்கள் உங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தீர்கள். நீங்கள் செய்தால் நியாயம், நீங்கள் செய்தால் நல்லிணக்கம். மட்டக்களப்போடு அம்பாறை தாய் பிள்ளை உறவாக, புவியியல் ரீதியாக ஒட்டு உறவாடுகின்ற மாகாணம் மாவட்டம், அந்த மாவட்டத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு அநீதி நடைபெறும் பொழுது அதில் நான் கலந்து கொண்ட போது இவரே அங்கு வர வேண்டும், அங்கு வந்து பேச வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இன்னொரு விடயத்திலே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அவர்கள்
பேசும் பொழுது கூறியிருந்தார். வியாழேந்திரன் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து வந்து அம்பாறை மாவட்டம் கல்முனையிலே முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் முஸ்லிம் சமூகத்தையும் இனவாதிகள் என்று பேசியதாக நசீர் பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அவர்களுக்கு தெளிவாக ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடைய எந்த உரையிலும் 2015 ஆண்டிலிருந்து இன்று வரை அப்பாவி முஸ்லிம் மக்களை இனவாதிகள் என்றே எங்கும் பேசியதில்லை. நாங்கள் சுட்டிக்காட்டுவது தமிழ் மக்களுக்குரிய நியாயமான நீதியான உரிமையை கொடுக்க விடாமல் தடுக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளைத்தான் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை நசீர் அகமட் பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்காக தெரிந்ததை பேசக்கூடாது, தெரிந்து கொண்டு பேச வேண்டும். புரிந்ததை பேசக்கூடாது, புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அம்பாறையில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஒரு முக்கியமான உரிமை அந்த பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, தரம் உயர்த்தப்பட்டால் என்ன பிரச்சனை என்பதை நேற்றைய தினம் நீங்கள் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது கிழக்கு மாகாணம் முஸ்லிம்களின் தாயகம், இந்த கிழக்கு மாகாணத்தின் தலைநகர் கல்முனைதான் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கிழக்கு மாகாணம் தனியே முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தான மாகாணம் இல்லை. கிழக்கு மாகாணம் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் வாழுகின்ற மாகாணம். இது மூன்றின மக்களுக்கு உரித்தான மாகாணம். அப்படி பார்க்க போனால் இந்த மாகாணத்திலே தமிழ் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அடுத்ததாகத்தான் சகோதர சமூகமான முஸ்லிம் சமூகமும் அடுத்ததாக சகோதர சமூகமான சிங்கள சமூகமும் இருக்கின்றது என்பதை இவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு மூன்று சமூகங்களும் இருக்கும் பொழுது பெரும்பான்மையாக தமிழ் சமூகம் இருக்கும் போது தனியே இது முஸ்லிம் மாகாணம் கல்முனை என்பது இதனுடைய தலைநகர் என்று கூறுவது, ஏற்கனவே திருவோணமலை கிழக்கின் தலைநகராக இருக்கும் பொழுது கல்முனையை தலைநகராக கொண்டு இதை முஸ்லிம் மாகாணமாக ஆக்க முற்படுகின்ற உங்களுடைய தூர நோக்கு திட்டத்தை நேற்று நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறீர்கள். இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்துக் கொண்டு உங்களோடு நல்லிணக்கம் என்ற போர்வையில் கட்டிப்பிடித்துக் கொண்டு உங்களுக்கு எங்களை பற்றியான கருத்துக்களை விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாரத முனிகளாக செயற்படுகின்ற கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகள் போல் எங்களை நினைத்து விட வேண்டாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் அவர்கள் கனிவா கூட பேசும்பொழுது சொன்னார், கிழக்கில் இருக்கின்ற முஸ்லிம்களின் தாயகம் கிழக்கு மாகாணம், கல்முனை அதன் தலைநகர். இதனை கிழக்கில் இருக்கின்ற புத்துஜீவிகள் தமிழர்கள் தமிழ் சமூகம் சார்ந்த புத்துஜீவிகள் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வார்கள் நான் நினைக்கின்றேன். அவர்கள் வாய் திறக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள் என்பதால் அர்த்தம் ஐ விளங்கிக் கொள்ள வேண்டும்.